குழந்தைகள் மற்றும் மகளிரின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை உறுதி செய்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டம்தான் போஷான் அபியான் திட்டம். இத்திட்டம் நாட்டிலிருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதில் வரலாறு காணாத பணியை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்தை வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வை வழங்கி வருகின்றன. தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் 1504 அங்கன்வாடி மையங்களிலும் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 6 மாதம் முதல் 5 வரை உள்ள 76,500 குழந்தைகளில் 33,710 குழந்தைகள் நேரடியாக அங்கன்வாடிக்கு வருகை தருகின்றனர். இவர்களுக்கு நாள்தோறும் சத்தான உணவு வழங்கப்படுவதோடு சத்துமாவும் வழங்கப்பட்டு மாதம் 2 முறை இவர்களின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள 11,900 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 8,700 பாலூட்டும் தாய்மார்களும் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்கப்படுவதோடு உரிய நேரத்தில் உரிய தடுப்பூசி போட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருவதால் குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் மரணங்கள் தவிர்க்கப்பட்டு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கவும் இத்திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அதாவது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் 6 மாதம் முதல், 0 to 6 மாதம் முதல் உள்ள குழந்தைகள் தனியாகவும், 6 மாதம் முதல் 2 வயது உள்ள குழந்தைகள் தனியாகவும், 2 வயது முதல் 5 வயது 6 வயது உள்ள குழந்தைகள் தனியாகவும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஷெட்யூலாக வச்சுருக்கோம். சாப்பாடு நாங்கள் எடுத்துக்கணுங்கிறத கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கும் வீடுகள் பார்க்கும் போது 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வழங்கணும். ஏன் அப்படின்னா முதல் வந்து குழந்தைக்கு வரது வந்து ஒரு சைடு மாற்றத்தில் கொடுக்கும்போது ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் கொடுத்ததுக்கப்புறம், 10 to 15 நிமிஷம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு மார்க்கத்தில் கொடுக்கணுங்கிற ஆலோசனை வழங்கும். ஏன்னா அப்போ தான் குழந்தை வெயிட் போடும்.